அன்பிற்கும் உண்டோ அடை கொந்தாள்? அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாய் இருந்தால் வாழ்வே இன்பமயமாகும். அப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பிய ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அதாவது நிகழ்ச்சியை தொடங்குகிற போது நீங்க அருமையா ஒரு திருக்குறளுடைய முதல் பாதை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொன்னீங்க. அந்த குறளுடைய அடுத்த பகுதி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னா வள்ளுவர். அன்புதான் வாழ்க்கையில மிகச் சிறந்தது, அதை நிரூபித்து காட்டக்கூடியது நம்முடைய கிரகங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. மனித வாழ்க்கையிலே எங்கெல்லாம் அன்பு குறைகிறதோ அந்த அன்பை நிறைவு செய்வதற்கு வாழ்க்கையுடைய அனுபவத்தை இந்த கிரகங்கள் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் நல்ல விஷயங்களை அனுபவங்களை கற்றுத்தருகிறார்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல ராகு கேது பயிற்சி நடந்திருக்கிறது. ஞான சமுத்திரத்தினுடைய தேவாரத்தில் எழுதுகிறார், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே எழுதுகிறார். அடியார் அவர்களுக்கு இறைவனை வணங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது. இது மிகச்சிறந்த மாற்றங்களை நம்முடைய தமிழக அளவிலே இந்திய அளவிலே தனி மனித வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறது. அவ்வளவு நல்ல ராகு கேது பயிற்சி. நவக்கிரகங்களிலே கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை கர்மக்காரகன் சொல்கிறோம். அதே மாதிரிதான் இந்த ராகு கேதுக்களும் சாயா கிரகங்கள், கர்ம கிரகங்கள் அப்படின்னு பேரு. நாம் செய்த முன் வினையை ஒட்டி இந்த கிரகங்களுடைய பலன்கள் அமைகின்றன. நன்மை செய்தால் நன்மையை அறுவடை செய்கிறோம், தீமை செய்திருந்தால் தீமையை அறுவடை செய்கிறோம். அதுதான் இந்த ராகு கேதுடைய தாத்பரியம். ஒரு பாம்புடைய தலையை போல் ராகு பகவான், ஒரு பாம்புடைய உடல் பகுதியாக கேது பகவான். அப்படி ராகு கேது பயிற்சிகள் ராகுவும் கேதுவும் வடிவத்திலே அப்படித்தான் அமைகிறார்கள். அந்த ராகுவும் கேதுவும் நேற்றைக்கு கடகராகத்திலே கடக ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசிக்கும், மகரத்திலே இருந்த கேது பகவான் தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைந்திருக்கிறார்கள். பல அற்புதமான நன்மைகளை மனித வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறார்கள். அந்த ராகு கேது பயிற்சி நம் அத்துணை வேர் வாழ்க்கையிலும் நன்மைகளை உருவாக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுவோம், நன்மையே நிகழும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்மையே நிகழும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த நன்மை எங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, என் பேர் நிர்மலா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? இன்னைக்கு பையனுக்காக கேக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி, சாருக்கு நன்றி, புதுயுகம் தொலைக்காட்சிக்கு நன்றிங்க. மிக்க நன்றி அம்மா. சொல்லுங்க, உங்க மகனுடைய டேட் ஆஃப் பர்த். என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? இவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா, பிரைவேட்லதான் வேலை கிடைக்குமா? ஓகே, சரிப்பு கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுடைய பேர் என்னம்மா? முகேஷ். முகேஷுக்கு நீங்க அரசு வேலைக்கு நல்ல முயற்சி செய்யலாமா. இவர் ஜாதகம் வந்து கடக லக்னத்துல சிம்ம ராசியில பிறந்திருக்கிறாரு. உங்க மகன் வந்து நல்ல பக்குவமான பையன், அன்பு வடிவமான பையன், அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அவருடன் பிறந்தது கோபமாக இருக்கலாம், ஆனால் குணமும் கலந்து நல்ல குணங்களும் கலந்து பிறந்தவர் நல்ல பையன். இவரை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு அனுகூலமாக கிரகங்கள் அமைகின்றன. நீங்க 2021 இவருக்கு அரசு வேலை அமையும்,
அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்குமா? நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இவரை உங்க வீட்டில் நெய் தீபம் ஏற்றி சிவபுராணம் வாசித்து வர சொல்லுங்கள். இவர் ஜாதகத்தில் உள்ள பரிகார சூட்சுமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையிலே 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி சிவபுராணத்தை முழுமையாக வாசித்து வந்தால் நல்ல முறையிலே இவருக்கு அரசு வேலை அமையுமா? மிக சிறப்பான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. 2021 இவர் வாழ்க்கையிலே நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. என்னுடைய வாழ்த்துக்கள். சார், இந்த ராகு கேது பயிற்சி பத்தி சொன்னீங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து நன்மைகள் பயக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இந்த நன்மைகள் எல்லாத்தையும் நாங்க மொத்தமா நாங்க எல்லாருமே வாங்கிக்கணும் சார். அதற்குரிய பரிகாரம் வழிபாட்டு முறை சொல்லுங்க சார். அதாவது கால புருஷ தத்துவத்திலே மிதுன ராசி என்று சொல்லக்கூடியது 3வது ஸ்தானம், தனுசு ராசி என்று சொல்லக்கூடியது 9வது ஸ்தானம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், பித்ருஸ்தானம் சொல்றோம். இப்ப ராகு பகவான் அந்த 3வது ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார், கேது பகவான் அந்த பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு வந்து மிக பாக்கியமான ஆண்டாக உலகத்திற்கே அமைகிறது, அது சந்தேகம் இல்லை. ஏன்னா ஞானகாரகன் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்காருகிறார். ஆன்மீக பாதையை பின்பற்றி செல்லக்கூடியவர்களுக்கு இப்ப எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவைகள் நீங்குவதற்கு ஆன்மீக பாதையை பின்பற்றி சென்றால் இந்த 1.5 ஆண்டுகளும், ஏன்னா ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 ஆண்டுகள், அந்த 18 மாதங்களும் வந்து மிகச்சிறப்பான காலங்களாக அமையும் ஆன்மீக பாதையை பின்பற்றணும். இப்ப ராகு பகவான் சொல்லக்கூடியவர் மிதுன ராசியில இருக்கிறதுனால நீங்க பொதுவாக ஒவ்வொரு நாளுமே ராகு காலம் வருகிறது, கேது காலம் சொல்லக்கூடிய யமகண்ட வேளை வருகிறது. நீங்க டெய்லியே பாருங்களேன், ராகு காலம் சொல்றோம், யமகண்ட வேளைன்னு சொல்றோம். நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளை யமகண்ட வேளை. அப்ப இந்த நேரத்தில் கேது பகவானுடைய அந்த கணங்கள், அந்த ரேகைகள் அந்த வந்து பூமியின் மீது பட்டுக் கொண்டிருக்கும். ஆகவே தான் அதை வந்து யமகண்ட வேளைன்னு சொல்கிறோம். ராகு பகவானுடைய அந்த ரேகைகள் பூமியின் மீது படக்கூடிய காலத்தை தான் ராகு காலம் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த காலகட்டத்திலே ராகு காலத்திலே நான் ரொம்ப எளிமையான பரிகாரமா சொல்றேன் நேயர்களுக்காக, ராகு காலத்திலே துர்க்கை வழிபாடு செய்வதும் இந்த யமகண்ட வேளையிலே விநாயகர் வழிபாடு செய்வதும் ராகு கேது பயிற்சியிலே எல்லா வகையான நன்மைகளையும் உருவாக்கி தரும். என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார், என்ன பண்ணணும் நாங்க? அதாவது கேது பகவானை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே, அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்கிறது, காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூலஹஸ்தாய திமகி தன்னோ கேது பிரச்சோதயாது, அந்த மந்திரத்தை சொல்லலாம். அது கேது பகவே கீர்த்தி திருவே அந்த பாடலை சொல்லலாம். அதுவும் சொல்ல இயலாதவர்கள் ஓம் கம் கணபதயே நமஹா, இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே போறோம், அதுவே பலன் தரும். உங்களால் இன்னும் கொஞ்சம் இயன்றால் ஒரு தீபம் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு போட்டுக் கொண்டு வரலாம். அந்த விநாயகனுக்கு தீபம் ஏற்றினாலே நல்லது நடக்கும். இன்னும் உங்களுக்கு சௌகரியம் இருந்தால் அருகம்புற்களை எடுத்து அருகம்புல்லினாலே விநாயகருக்கு ஒரு மாலை இட்டு வந்தீர்களானால் மிக அற்புதமான பலன்களை இந்த கேது பகவான் உங்களுக்கு அள்ளித்தருவார். அது கேது பகவானுக்கு ஞானகாரகன், மோட்சகாரகன் பேரு, நிறைய ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அதுவே ராகு பகவானுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்கிற போது பொதுவாக நம்முடைய வீடுகளிலே பெண்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வருவது காலங்காலமாக இருக்கக்கூடிய பழக்கம். ஆகவே ராகு பகவானுக்கு இந்த ராகு கால வேளைகள் வருகிற போது துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வர வேண்டும். அப்படி துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றினாலே நல்ல பலன்களை அன்னை அருள்வாள். அது போக இன்னும் உங்களுக்கு சக்தி இருந்தால் அரளிப்பூ மாலை சூட்டலாம். அரளிப்பூவை அன்னைக்கு சுட்டி அழகு பார்த்தால் ராகு பகவான் மிகச் சிறந்த நன்மைகளை தருவார். உங்களுக்கு உளுந்தினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை ராகு பகவானுக்கோ அன்னை துர்க்கைக்கோ படைத்து வந்தால் ராகு திசை, ராகு காலம், ராகுவுடைய புத்தி, எது உங்களுக்கு நடந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி மிகச்சிறந்த நன்மைகளை உருவாக்கி தரும். சரிங்க சார், எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு நன்மைகளை பயக்கக்கூடிய ராகு கேது பகவானுக்கு உரித்த காலங்களான ராகு காலத்திலயும் யமகண்டத்திலயும் ஏ சார் நம்ம எந்த ஒரு நல்ல செயலும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, நன்மை தானே தருவாங்க, அப்ப நம்ம பண்ணலாமே. நிச்சயமா, அதாவது ராகு காலமோ யமகண்டமோ எந்த கிரகத்துடைய காலங்களும் கெட்ட காலங்கள் இல்லை. என்னுடைய பார்வையிலே எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை. மனிதர்கள் கெட்டவர்கள், மனிதர்களிடம் கெட்ட குணங்கள் இருந்தால் கண்டிப்பான வாத்தியார்களாக இந்த ராகு பகவானோ கேது பகவானோ இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் மாணவரை தண்டிக்கிறாரா, சும்மா இருக்கிற மாணவரை தண்டிக்க போறாரா? அந்த மாணவர் தவறு செய்தால் அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக தண்டனை கொடுக்கிறார்.
நீங்க ஆசிரியர்கள் தண்டனை கொடுப்பதற்கும் காவல்துறை தண்டனை கொடுப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா? இந்த மாணவரை எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆசிரியருடைய மனதிலே இருக்கும். அப்போ அவர் என்ன செய்யறார்னா, ஒரு தண்டனை கொடுப்பதை போல் ஒரு பாவிக்கிறார். அதை போல ராகுவும் கேதுவும் நீங்கள் இந்த தவறுகள் செய்து விட்டீர்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவுரை வழங்குவதை தண்டனையாக தருகிறார்கள். அவ்வளவுதான். அதை புரிந்து கொண்டு நம்மை திருத்திக் கொண்டாலே பல நன்மைகளை செய்வார்கள். அற்புதமா சொன்னீங்க சார். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேங்கிற கொள்கை கொண்டவர்கள் ராகு கேது பகவான். அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம் என் பேரு வெங்கடேஷ். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? ஆவடியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்? 18/4/1977. ஓகே. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 8:30. 8. ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஒரு 2.5 வருஷமா தொழில் எதுவுமே சரியா சமையல, இனிமேல அது எப்படி இருக்கும் கேட்கலாம். சிறப்பா இருக்கும் சார், கவலையப்படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வெங்கடேஸ்வரலு வணக்கம். வணக்கம் சார். நமஸ்காரம் அண்டி. நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. நீங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க. அற்புதமான ஜாதகம் இது. அது ரிஷப லக்னம், மேஷ ராசி. இதுல பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள் பிரச்சனை என்பது தற்காலிகமான பிரச்சனை. உங்க வாழ்க்கையில மிக கடுமையான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. 2.5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் சொல்வது அஷ்டமத்து சென்னை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க, அதனால பிரச்சனை. சரிங்களா? நீங்க வந்து ஒரு யானை விழுந்து கிடக்கிறது என்றால் எப்பொழுது விழுந்து கிடக்கும்னு அர்த்தம் இல்ல. சரிங்களா? அதனால நீங்க வாழ்க்கையில எழுந்து நிற்பீர்கள், ஜெயித்து காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட ஜாதகம் தான் இது. உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து பற்பல நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அதனால நீங்க இதை போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நமக்கு வந்து இப்படி இருக்க 2.5 ஆண்டுகளா நினைக்காதீங்க. உங்களுடைய திசை நன்றாக இருக்கிறது, திசா புத்தி நன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு காரணம், கோச்சார பலன் சரியில்லாமல் இருந்திருக்கிறது. அதுவும் கூட இந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு மிகச்சிறந்த பலன்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்பு, மனமகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை எல்லாமே ஏற்பட போகிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. கவலையப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, பார்வதி பேசுறேன். என் பொண்ணுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. அவங்களுடைய பெயர்? எஸ் மீனாட்சி. டேட் ஆஃப் பர்த்? 14/7/1999. 14/7/1999. ஆமாங்க. ஓகேமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 9:30, புதன்கிழமை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? பூசம் 3ஆம் பாதம். நட்சத்திரம் வந்து சிம்மம், கடகம். ஓகே. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்க காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறாங்க, ஃபோர்த் இயர் போக போறாங்க. எப்படி அவ லைஃப் இருக்கும், இல்ல வெளியில சேர்க்கிற ஐடியால இருக்கேன், காலேஜ் வெளியில விட்டுட்டு சேர்க்கிற ஐடியால இருக்கேன், சேர்க்கலாமா அப்படின்னு கேக்குறேன். சிறப்பா இருக்குமா, கவலையப்படாதீங்க. சிறப்பு இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம் சார். என் பையனுக்கு சொன்னீங்க, நல்லா இருந்தது சார். சார் ரொம்ப சந்தோஷமா. அதாவது உங்க மகள் என்ன படிக்கிறாங்கம்மா? ஐடி படிக்கிறாங்க சார், தேர்ட் இயர் காலேஜ் சென்னையில. சென்னையில அவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறாங்களா இல்ல இன்ஜினியரிங்ல படிக்கிறாங்களா? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அவங்களுக்கு நீங்க என்ன வெளியே சேர்க்க போறீங்களா, என்ன அர்த்தம் அதுக்கு? அது வெளியிலன்னா வெளியே அவுட்டிங்ல பாத்து சேர்க்கணும். ஏன்னா இப்ப காலேஜுக்குள்ள ஹாஸ்டல் இருக்கா, இப்ப வந்து உள்ள வெளியில சேர்த்தா கோச்சிங் எல்லாம் படிக்கணும், எப்படி இருக்கும் அவ லைஃப், வேலை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது உங்க அன்பு மகளுடைய ஜாதகம் வந்துமா சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்கம்மா. நல்ல கலகலப்பாக பழகக்கூடிய ஒரு பெண்மா இவங்க. இவங்க ஜாதகத்தை சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு, அதை மட்டும் தெளிவு பண்ணணும். இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு இருக்குமா. குரு பகவானுடைய அனுக்கிரகம் நிறைந்த ஆண்டாக உங்க அன்பு மகளுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது. ஆகவே நீங்க அவங்களை தாராளமாக வெளியிடத்திலே சென்று படிக்க வைக்கலாம், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இவங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக சிறப்பாக படிச்சு முடிச்ச உடனே கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழல்களும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. எப்பொழுதுமே உங்க வீட்டிலேயே இவங்க அபிராமி அன்னைக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வரணுமா. அபிராமி அன்னையை எந்த அளவுக்கு வழிபடுகிறார்களோ அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள்.
சார், நம்ம ராகு கேது பத்தி பேசும்போது நிச்சயமா திருமண தடை பத்தி பேசியே ஆகணும் சார். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லீங்களா? இதற்கான காரணம் என்ன, இதற்கான தீர்வும் என்ன? நீங்க தீர்வு மட்டும் கேட்காம அழகா காரணத்தை கேட்டீங்க. என்னைக்குமே அந்த நோய் நாடி நோய் முதல் நாடி நோய், என்ன காரணமோ அந்த காரணத்தை நம்ம தெளிவு பண்ணிட்டோம்னால எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். இப்போ ராகு கேது இரண்டு பேருமே கர்ம காரகர்கள், கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம். நாம் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம செய்த தவறு என்ன? திருமண விஷயத்துல ஏன் திருமண தடை வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனோடு கேது இணைந்திருக்கிறார் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரனுக்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள்ல கேது இருந்தா கூட சுக்கிரனும் கேதுவும் இணைந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கிறது என்று சொன்னா, ஏன்னா இந்த நிகழ்ச்சியை சொல்கிற போது சுக்கிரன் கேது இணைவு உங்களுக்கு திருமணம் தடைன்னு சொன்னா சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய ஜாதகத்தில் அப்படி இல்லையே அப்படிம்பாங்க. அவர்களுக்காக சொல்கிறேன், சுக்கிரனுக்கு 1, 5, 9 ஸ்தானங்கள்ல கேது பகவான் இருந்தாலும், சுக்கிரனுக்கு 2, 12 ஸ்தானங்கள்ல இந்த கேது பகவான் இருந்தாலும், 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். இந்த சுக்கிர பகவானோட கேது பகவான் இணைகிற போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற பிறவியிலே மனைவியை நாம் சரிவர நடத்தவில்லை, கட்டிய மனைவியை கொடுமை செய்தோம், அவர் வாழ்க்கையிலே பல இடையூறுகளை நாம் கொடுத்தோம், அப்படி பெற்ற தாய் தகப்பனை விட்டுவிட்டு நம்மை நம்பி வந்த வாழ்க்கை துணையை நாம் கொடுமை செய்ததுனாலே அவர் மனது புண்பட்டு கொடுத்த சாபங்கள் இந்த பிறவியிலே நமக்கு திருமண தடையை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ திருமண தடை வருவதற்கு ஒரு காரணம் சுக்கிரன் கேது இணைவு, கர்மகாரகன் கேது நாகதோஷம் என்ற பெயரிலே ஏன் திருமண தடையை தருகிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கு நாம் சென்ற பிறவியிலே மனைவிக்கு இழைத்த துரோகம், அதுதான் காரணம். இது ஒரு காரணம். தீர்வு இதற்கு நாம் தீர்வு அப்படின்னு பார்க்கிற போது வெள்ளிக்கிழமைகளில், அதாவது இரண்டு மிக முக்கியமான தீர்வுகள், இந்த பிறவியிலே திருமணத்திற்கு பிறகு மனைவியை நல்ல வழியில நடத்தணும், அது மிக முக்கியமான தீர்வு. திருமணத்திற்கு முன்பாக என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விநாயகரை வழிபட்டு வந்தாலே, விநாயகருக்கு உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து வந்தாலே நல்ல முறையிலே திருமண தடை விலகி திருமணம் கைகூடும். ஓகே சார், நிறைய பேர் வந்து காலஹஸ்தி போகணும் அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அங்க போனா இந்த பிரச்சனை தீருமா? நிச்சயமாக காலஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூரம், கீழ்பெரும்பள்ளம், நீங்கள் எந்த பரிகார ஸ்தலத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு அற்புதமாக காரியங்கள் நடக்கும். ஆனால் நான் சொல்லிக் கொண்டிருப்பது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டிலேயோ உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலோ சென்று நீங்கள் பரிகாரங்கள் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரும். மனதை லயிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா வீரம் நிறைந்த பூமியிலிருந்து பேசுறீங்கம்மா, முதுகுளத்தூர்ல இருந்து வாழ்த்துக்கள்மா. அதாவது உங்களுடைய அன்பு மகன் என்ன படிச்சிருக்கிறாருமா? சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அதாவது இவருடைய ஜாதகம் எப்படின்னு மகர லக்னத்துல பிறந்திருக்காருமா. இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். மூல திரிகோண ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார், ஆனால் வக்கரமாக இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுமா. ஒரு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு, நீடித்த ஒரு நல்ல நன்மைகளுக்கு அவருக்கு லேட் ஆகுது. அப்போ அவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்கள் பக்கத்தில் ஐயனார் இருப்பார் பாத்தீங்களா, ஐயனார், முனீஸ்வரன், மதுரை வீரன் போன்ற தெய்வங்களை சனிக்கிழமைகள்ல வழிபட்டுக்கிட்டு வரணுமா. அப்படி சனிக்கிழமைகளை வழிபட்டு வந்தா நன்மைகள் நடக்கும். உங்களால் அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, காவல் தெய்வங்கள், குதிரைகள் இருக்கக்கூடிய குதிரை இருக்கும், காவல் தெய்வம் இருக்கும், அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வந்து சனிக்கிழமை வழிபடணுமா. சனிக்கிழமை வழிபட்டு கொண்டு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் இந்த அன்பு உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல முறையிலே வாழ்க்கை அமையுமா. அவருக்கு கனடா, ஆஸ்திரேலியா நாடுகளில் ஒரு நாட்டில் அவருக்கு வேலை அமையக்கூடிய யோகமும் இந்த ஜாதகத்திலே தென்படுகிறது.
முறையான பரிகாரம் செய்யுங்கள். உங்கள் அன்பு மகனுக்கு முத்தான வாழ்க்கை அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப இவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நோபல் ப்ரொஃபஷன் சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பாகட்டும் இல்ல இன்ஜினியரிங் இந்த மாதிரி டாப் ஸ்டடிஸ் எடுத்து கூட பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை அப்படின்னாக்க அதுக்கு தகுந்தபடியாக கிடைக்கிறது இல்ல. இதுலயும் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா சம்பளம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இல்லைங்களா. இதற்கான காரணம் என்ன? இவ்வளவு நல்ல கல்வி தகுதி இருந்த கூட ஏன் அவங்களுடைய வாழ்க்கை செழிக்கல? ரொம்ப அருமையான கேள்விமா இது. அதாவது இந்த மெடிக்கல் அது வந்து மிகச்சிறந்த ஒரு படிப்பு, மனித உயிர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, அற்புதமான படிப்பு. ஆனா இது இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிறாங்க பாருங்க, இவர்களில் பலருக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது பல கஷ்டம் இருக்கு. அப்ப இந்த என்ன காரணம் பாத்தீங்கன்னா, முதல்ல படிப்புல சேர்க்கறதுக்கு முன்னால பேரண்ட்ஸுக்கு பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதே தவிர, நம்மளுடைய மகனுடைய ஜாதகத்திலே இந்த இன்ஜினியரிங் படிப்பு சிறப்பாக அமையுமாங்கிறது முதல்ல பாக்கணும். ஏன்னா பல மாணவர்களை சேர்க்கிறாங்க, அவங்க பாஸ் பண்ண முடியறது இல்ல. இன்ஜினியரிங் பட்டதாரியே ஆகாமல் நாங்கள் இன்ஜினியரிங் படித்தோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் அதிகம். அப்ப ஜாதகத்திலே அந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு கொடுப்பினை இருக்கிறதா என்று பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் அவங்க பாஸ் பண்ணி வெளியே இன்ஜினியரா வர முடியும். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்குமா, அது அடுத்த கேள்வி. நீங்க ஜோதிடரை பார்க்கிற போது என் பையனை நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாமா, அவனுக்கு அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல வேலை கிடைக்குமா என்று பார்க்கணும். பையனை பிளஸ் டூ சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம நல்ல ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கொண்டு என்னுடைய மகனுக்கு தகுந்த படிப்பு எது, அந்த படிப்பின் மூலமாக அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா என்று ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்கள் அன்பு குழந்தைகளை நீங்கள் கல்லூரிகளிலே சேர்த்தால் அவர்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் அமையும். அப்படி இல்லாததுனால வரக்கூடிய சிக்கல் இதெல்லாம். நிச்சயமா சார், வரம் போன்ற தகவல் சொன்னீங்க. இன்னைக்கு சிறப்பான வாழ்க்கையை நாங்க எல்லாரும் வாழ்வதற்கான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், என்னை நேரடியாக சந்திக்க விரும்பக்கூடியவர்கள், சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.